ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு பிஸி டே ரொட்டீன் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்தே வந்து வ்ளாக் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆதவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் தோசையும் தேங்காய் சட்னி தான். இன்றைக்கி ஆதவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து வீட்டில் இருக்க யாராவது மாதிரி அப்பா அம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாராவது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்றைக்கி கான்செப்ட்டு. ஸோ அவங்க வந்து டேடி மாதிரி நான் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வியானாவும் ஆதோ போகிறதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆதோவும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆதோ வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு வியானா வந்து குளிச்சு ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை, அதாவது சாமி கும்பிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அது மாதிரி திருப்தியாக சாமி கும்பிடும்போது வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அது கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி எங்கள் மாமியார் வந்து மாவாட்டினாங்க. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எல்லா அப்ளையன்சஸ் எல்லாமே தொடச்சி அடுக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் கிச்சன் சிங்க்கு கீழே வந்து ரொம்ப வந்து குப்பையாக இருந்துச்சு. சரி, அதையும் வந்து கையோடு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியா வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், டக்குன்னு வந்து இந்த கபோர்ட் மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப வந்து குப்பையாக இருக்குது, இல்லைனா வந்து எல்லா திங்ஸும் கலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அன்றைக்கி வந்து அந்த ஐட்டமை வந்து நான் ரீஆர்கனைஸ் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அண்டர் த சிங்க் கீழே ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் சப்ளைஸ், அதுக்கப்புறம் வந்து சோப் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாத்தையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. வியானாக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து ஒரு 11 o'clock போல் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்பூன் தான் வந்து நான் ஆதோக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபுட்டு ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பூனில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒயிட் கலராக மாறிடும். இந்த பவுல் வந்து ஆதோக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணப்போ அம்மா அப்பா வாங்கி கொடுத்த பவுல் அண்ட் ஸ்பூனு. ஸோ அதே தான் வந்து வியானாக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சாலி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு இந்த பவுலே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் தான் கொடுக்கலான்ட்ருக்கேன். இண்டஸ் வேலியோட இந்த பேன் தான் வந்து நான் வியானாக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா உங்களுக்கு ஹெவி பாட்டமில் இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா சூடாகாமல் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வித் லிட்டோடையும் வருது. ஸோ நம்ம வந்து கூல் காய்ச்சறதுக்கு, காயெல்லாம் வந்து வேக வச்சு ரெடி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பிள் வந்து வேக வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ ஆதோவுக்கு இந்த மாதிரி ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ வியானாக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் என்னென்ன காய்கறிகள் வேக வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூடாக இருக்கும்போது தூக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் அந்த பேனுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து காய்கறிகளை போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பெரிய வடைசட்டியிலேருந்து எந்த பாத்திரத்துக்கு வேணாலும் ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும், ஏன்னா ஃபோல்ட் பண்ணுற டைப்பு. ஸோ இந்த பேனுக்குள்ளே வைக்கும்போது நம்ம இந்த சைஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இண்டஸ் வேலி பேனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பாட்டம் அண்ட் திக்காக இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம பால் இந்த மாதிரி காய்ச்சறதுக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சமாக செய்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். நீங்களும் வந்து இதே பேன் வந்து ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த இண்டஸ் வேலியோட இந்த ஸ்டெயின்லெஸ் ட்ரைப்ளே பேன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4 பீஸ் ஆப்பிள் மட்டும் தோல் சீவி இதில் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீலரும் வந்து ரெகுலராகவே நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆப்பிள் கட்டர், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் பீல் பண்ணுறதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். ஆப்பிள் கட்டர் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெலாம் ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் இங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன், நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால.
ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நியூட்ரி புல்லட்டில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபிங்கர் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுவேன். சில நேரம் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். ஸோ பிளெண்ட் பண்ணி ஊட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் வந்து உள்ளே போகும். ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் சாலிட்ஸ் பழகிறதுக்கே வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து ஒரு கப் செஞ்சுட்டு அது ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மிக்சடு வெஜிடபிள் குருமா தான் வந்து பண்ணியிருந்தோம். இந்த கடாயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கடாய் தான். இது ரெகுலர் குக்கிங்க்கு நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடாய். இது கிட்டத்தட்ட வந்து நான் 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ராகி தோசையும் இந்த குருமாவும் தான் பண்ணியிருந்தோம். ஸோ வியானாக்கு எடுத்த ஆப்பிள் போக மீதி இருக்க ஆப்பிளை கட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன். வியானாக்கு வந்து இந்த ஹைச்சார் தான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபீட் பண்ணுறதுக்கு. ஒரு பிப் போட்டு விட்டுட்டு அதில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணுவேன். இந்த ஹைச்சார் வந்து ஆதவுக்கு குழந்தையாக இருக்கும்போது என் தம்பி வாங்கி கொடுத்தது. ஸோ இதில் வந்து உள்ளே ஒரு ஷீட் மாதிரி வரும். அந்த ஷீட் வந்து கிழிஞ்சிருச்சு. இப்போ டைரெக்டாக வந்து இந்த சேர் மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு நம்ம ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கறது சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டுக்கெலாம் வந்து செல்லு வந்து ஒர்க் ஆகலை. சரி அதையும் கையோட மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து மாற்றிட்டுருந்தேன். டியூரா செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற பேட்டரி விட இதோட லைஃப் வந்து நல்லா 2 டைம்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து அமேசான்லேயே வந்து இது கிடைக்கிது. சில பேட்டரியெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பேட்டரியிலேருந்து லீக்கேஜ் வரும், இல்லைனா வந்து அந்த செல் போடுற இடம் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து நம்ம டியூரா செல் யூஸ் பண்ணும்போது வராது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு ரிமோட் வந்து ப்ராப்ளம் ஆகி நான் வந்து வேறு ஏதோ பேட்டரி போட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரா செல் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறோம், வெளியெல்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது சீக்கிரம் சார்ஜ் தீர்ந்து போயிடும். டியூரா செல்லோட இந்த பவர் பேங்க் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மொபைலுக்குமே வந்து செட் ஆகும். ஸோ அதோட சார்ஜர் வந்து இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஐஃபோன்லேருந்து எல்லா ஃபோனுக்குமே வந்து நம்ம ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்ற பவர் பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். பட் டியூரா செல்லோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு சார்ஜும் ஏறிடுது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது, வ்ளாக் ஷூட் பண்ணும்போது இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே டைமில் வந்து நம்ம 3 டிவைஸும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வாரண்ட்டியும் வந்து 2 இயர்ஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால. கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம், சல்வார்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஷாப்பிங்காக நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாண சில்க்ஸில் வந்து போய் பார்த்தேன். ஏதாவது ரெடிமேடாக சல்வார்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ஃபிட் எதுவும் பிடிக்கல. அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஏ லைன் டைப்பில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்ட்ரைட் குர்த்தி மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து 1 by 1 செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வியானாக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து வந்திருந்தோம். நெக்ஸ்ட் வியானாக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸில் தான் வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வருது, ஸோ பார்ட்டிவேர் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. குழந்தைங்க ஃப்ராக்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேடில் தான் வந்து தேடிட்டே இருந்தேன். அந்த கலர் தான் வந்து கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் குத்தாமல் நல்லா வியர் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த க்ரீன் கலர் ஃப்ராக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதிலே வந்து நான் கேட்ட ஷேடு வந்து லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஒன்று கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ எல்லா ஃப்ராக்ஸுமே வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு விட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த நெட்டாடு இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இதெல்லாம் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சிலதெல்லாம் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு. சரி சாஃப்டாக இருக்க மாதிரியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ளூஇஷ் டர்க்கிஷ் ப்ளூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. கல்யாண சில்க்ஸில் வந்து பார்த்துட்டு அங்கே ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் வியானாக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வெஸ்ட் சைட் வந்துட்டோம். ஸோ எனக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெஸ்ட் சைடு போயிட்டு அஸ்யூஷுவல் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு.
வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கிட்ட இருக்க ஷேட்ஸ்லேயே தான் இருந்துச்சு. சார் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எடுக்கலான்ட்டு தான் வந்தேன். அப்புறம் மேலேயும் போயிட்டு கிட் செக்ஷனில் வந்து வியானாக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவுக்கு வந்து புது ட்ரெஸ் ஆல்ரெடி எடுத்தது இருக்குது அப்படின்ட்டு வியானாக்கு மட்டும் பார்த்தோம். ஸோ அங்கே ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பில் போட வந்துட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் செட்டு மாதிரி பார்ட்டி வேர் மாதிரி தான் பார்த்தேன். பட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க கலராகவே இருந்துச்சு. சரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் பில் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் ஒர்க்லாம் வந்து முடிச்சாச்சு. கொஞ்சம் ஆர்கனைசிங் ஒர்க் இருந்துச்சு. இந்த கார்னர் கபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. கார்பெண்டரை வர சொல்லி இந்த மாதிரி நாலு சைடுமே வந்து இந்த மாதிரி நாப் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே வந்து ஒரு பிளைவுட் இன்சர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு எக்ஸ்ட்ரா செல்ஃப் கிடைக்கும், ட்ரெஸ்ஸஸ்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து பின்னாடி ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ முன்னாடி வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயுமே வந்து ஒரு கபோர்டு இருக்குது, இதுக்குமே வந்து செல்ஃப் போட்டு வாங்கிட்டேன். இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து பேபி ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இந்த டூ செல்ஃப்ஸுமே வந்து வியானாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா செல்ஃப் போட்டாலே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கபோர்டுக்கும் வந்து அந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். டவல்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் வேர் ட்ரெஸ் தனியாக ஒரு பேஸ்கெட்டில், அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க ட்ரெஸ்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கார்னர் கபோர்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த சைடு இருக்க கார்னர் கபோர்டு வந்து என்னோடய ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆர்கனைசர் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா பெரிய சைஸு. ஸோ நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து தேவையில்லைன்னா கூட மடித்து நம்ம வந்து கபோர்டில் வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நல்லா ஸ்டிஃபாக நிற்க வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பிளாஸ்டிக் பேஸ்கெட் வாங்குறதோட இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஒர்க் அவுட் வியர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். டிஷர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பேண்ட்ஸ் வச்சுட்டேன். ஸோ எடுக்கிறதுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்க வைக்கும்போது ஒரு டிஷர்ட் எடுத்தாலே அடுத்த டிஷர்ட் வந்து கலைஞ்சிரும். பட் இது ஈஸியாக இந்த மாதிரி புல் அவுட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தினமும் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். செட் ஆஃப் டூ பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். ஒரு பேஸ்கெட்டில் வந்து என்னோட ஒர்க் அவுட் வேறும், இன்னொரு பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபோல்ட் பண்ணி அடிக்க வச்சாலும் கலைஞ்சு போயிடும், அதனால் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது நல்லா பெரிய பேஸ்கெட்டாக இருக்கிறதுனால மேக்ஸி ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 8 வந்து நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் செல்ஃபில் வந்து ஒர்க் அவுட் வேறும், கீழே வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸையும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபேன்சி ஐட்டம் அதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஹோம்மேட் கேக் ஸ்லைசஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெசிபி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எக்கு வந்து தேவைப்படும். ஸோ ரெண்டு எக்கையுமே வந்து உடச்சி இதில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும், எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதே கப் மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்க தயிரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது மைதா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ண பாதாம் வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக பவுடராகவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்க மாதிரி. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் வந்து இந்த பேட்டரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிரெட் லோஃபாக எடுத்துக்கோங்க. இது கீழே வந்து பட்டர் அப்ளை பண்ணி பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அது மேலேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து இதில் அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பேட்டர் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. மேலால் வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டார்க் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. வந்து பேக் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து நீங்கள் 180 degrees வச்சுக்கோங்க. இது வந்து ஹாமில்டனோட பீச் ஏர் ஃப்ரையர், பேக்கிங் அண்ட் ப்ராயில் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு மிஷின். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு 180 degrees Celsius 30 minutes வந்து நான் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்மளோட வீட் கேக் ஸ்லைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே வந்து பேக் பண்ணி முடிச்சோடனே சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆயிருக்கா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த கேக் ஸ்லைஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நிறைய டைம் வந்து நான் மஃபின்ஸும் ப்ரௌனிஸும் மட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுவும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்வீட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைல்டாக போட்டுட்டு வீட் ஃப்ளாரும் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியராக பட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம். இதே ஷாப்பில் வாங்கும்போது அவங்க வந்து பட்டர் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அப்புறம் வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க, சுகர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பட்டருக்கு பதிலாக ஆயில் அந்த மாதிரி டால்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு டீ கேக் மாதிரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஸ்லைசஸ் மாதிரி போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து விடலாம். ஸோ இதை அப்படியே வந்து எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேக் ஸ்லைசஸ்லாம் வந்து நல்லா செஞ்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சாச்சு. ஸோ இது நல்லா சூடான வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனியும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ப்ரௌனி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் ரெசிபி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌனி ஆதரவு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம திடீர்னு ஸ்வீட் வந்து சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த மாதிரி டெம்ட் ஆகிற அன்றைக்கி நம்மளே வந்து வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் வந்து ப்ரௌனி சாப்பிட்ணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இப்போ அடிக்கடி ப்ரௌனி செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ராகி மாவு போட்டு ஒரு நாள் பண்ணுவேன், மல்டிகிரெயின் போட்டு பண்ணுவேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட் மட்டும் போட்டு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌனிக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ப்ரௌனியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகி வந்துருச்சு. அதுவும் வந்து சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா வந்து கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ஒரு 20 minutes 30 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு தான் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லைசஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா சூப்பரான க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்துச்சு. ஸோ கட் பண்ணும்போதே சாப்பிட்ணும்னு டெம்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து போட்டு எல்லாம் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரௌனி ரெசிபி வேணும் அப்படின்னாலுமே வந்து கீழே வந்து நான் அந்த வீடியோ லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து ஓடிஜி இந்த சைடு மெஷரிங் கப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.